செலுத்திட விரைவோ. புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோ. திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ. திருப்பலி செலுத்திட விரைவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இதோ இறைவன் நமக்கு இன்னும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்ப்பதற்கும் இன்னும் நாம் வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்குமாக வாழ்க்கையில் நமக்கு இன்னொரு நாளை அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைய தினத்தை நம் தாயாம் திரு அவை மிகவும் இளைய வயதிலேயே இறைவனுடைய அன்பை முழுவதுமாக பெற்றவளாக, சிறுவர் சிறுமியர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, வாழ்க்கை பாடமாக இறைவனார் அருளப்பட்ட இளைய புனிதையான மரிய குரட்சியினுடைய விழாவை நினைவாக இன்று நம் தாயாம் திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. இத்தாலி தேசத்திலே பிறந்து வளர்ந்த அந்த சிறுமி 12 வயதிலேயே இறைவனுக்கு உகந்தவளாக, தன்னுடைய கற்புக்கு எதிராக பாவம் செய்வதற்கான சூழல் வருகின்ற பொழுது பாவம் செய்வதை காட்டிலும் சாவது மேல் என்ற உணர்வோடு, உறுதி மனநிலையோடு தன்னை பாவ இச்சைக்கு இழுத்த அந்த இளைஞனாலேயே கொலை செய்யப்படுகிறாள். அந்த கொலை செய்கின்ற இறுதி தருணத்தில் கூட அவனை கடவுள் மன்னிக்க வேண்டும் என மன்றாடுகிறாள். அவனிடமும் பாவம் செய்யாதே என தாழ்ச்சியோடு கேட்கிறாள். இந்த மாபெரும் புனிதை நமக்கெல்லாம், நம் வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை அன்புக்குரியவர்களே, பாவத்தின் சூழல் நம்மை தள்ளுகின்ற பொழுதெல்லாம், பாவத்தின் மாய கவர்ச்சி நம்மை இழுக்கின்ற பொழுதெல்லாம், இந்த புனிதையினுடைய மாதிரியும் அவளுடைய மன்றாட்டும் அவளுடைய பரிந்துரையும் நமக்கு துணையாக இருக்கிறது என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டினை இந்த திருப்பலி வழியாக நாம் பெற இருக்கின்றோம். எனவே இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இந்த புனிதையினுடைய மன்றாட்டின் வழியாக, இந்த புனிதையினுடைய பரிந்துரை வழியாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். இதோ இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பாவத்திற்கு பிள்ளைகளை ஈர்ப்பதற்கான மாய கவர்ச்சிகளை இந்த உலகம் அதிகம் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கடவுள் நம் பிள்ளைகளை இந்த புனிதையினுடைய மாதிரியின் வழியாக, அவளுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை அறிந்து கொள்வதன் வழியாக ஒரு புது வாழ்வதற்கும், பாவத்தை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குமான ஒரு உறுதியான மனநிலைப்பாட்டை பெறுவதற்கும் கடவுள் அவர்களுக்கு துணை இருக்க வேண்டுமென நம் குடும்பங்களில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் அத்துணை பேரையும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்கும் மரிய குரட்சியினுடைய தூய்மையான உள்ளத்தை கடவுள் நிறைவாக கொடுக்க வேண்டுமென உருக்கமாக இப்பலியிலே மன்றாடுவோம். தூயமர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும், சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவனும் மாணவரே உம்மடியார் புனிதமறிய குரற்றி இளம் வயதிலேயே மறைசாட்சியின் முடியை பெற அருள் புரிந்தீரே தமது கற்பை காக்க போராடிய புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூட்டியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்கள் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்தாரும் உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 14-16 வரை மற்றும் 19-20. ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவேள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவிலா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவே, உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வே. ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர், அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும், உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன்.
உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் அச்சம் தரும்பும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நாம் விரித்துரைப்பே அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 18-26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்த அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெற்றெழுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார். இயேசு அவரை பார்த்து, மகளே துணிவோடிரு, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்றெழுந்தாள். இச்செய்தி நாடெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். சென்னை பூவிருந்த வழியில் அமைந்திருக்கின்ற தூய நெஞ்ச குருமடத்தில் மெய்யியல் படித்து கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு அருள் தந்தை ரொசாரியோ கிருஷ்ணராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சலேசிய சபையை சார்ந்த குருவானவர் ஆன்மீக வழிகாட்டியாக எங்களுக்கு அமர்த்தப்பட்டிருந்தார். அந்த தந்தை எங்களுக்கு அதிகமான ஆன்மீக வாழ்விலே ஆழம் பெறுவதற்கு தேவையான பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுப்பதும் அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்வதும் அவருடைய வழக்கம். இவ்வாறாக ஒரு நாள் இன்று நாம் நினைவுகூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய புனிதை மரிய கொரட்டியினுடைய வாழ்வை சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார். அன்று முதல் அந்த புனிதையின் மீது எனக்கு அளவு கடந்த ஒரு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு. ஒரு சிறு வயதில் ஒரு புனிதை இப்படி ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ முடிந்திருக்கிறதே, அந்த வாழ்வை இன்றைய காலகட்டத்திலே நம்மால் வாழ முடியுமா என்ற ஒரு பெரிய சவாலை அது எனக்கு ஒரு குருமானவராக வழங்கியதாகத்தான் நான் கருதினேன். இன்னும் அதை எடுத்துக்கொண்டும் இருக்கிறேன். இந்த புனிதையை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் அந்த குருவானவர்தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், மரிய குரட்டிக்கு முதிர்ச்சி இல்லை, மரிய குரட்டி வயதானவள் அல்ல, மரிய குரட்டி அதிகமான படித்தவளும் கிடையாது, ஆனால் அதிகம் படித்தவர்களுக்கும் வயதிலே அதிக முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கும் கூட இன்றும் அவள் நல்லதொரு புனிதையாக எடுத்துக்காட்டாக வாழ்கிறார். ஒவ்வொரு குருவானவருடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எங்களிடம் அடிக்கடி சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இந்த மரிய குரட்டியினுடைய வாழ்வை நாம் சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை, நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை பயணம் எவ்வளவு தூரம் சரியான தடத்தில், இங்கு சரியான தடம் என்பது கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற திட்டத்தின்படி நம் வாழ்வு அமைந்திருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு அழைப்பாக நாம் இந்த நினைவு விழாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மரிய குரட்டி இத்தாலியிலே ஒரு எளிய கிராமத்தில் ஒரு ஏழ்மையான பெற்றோருக்கு, ஒரு பணக்கார பண்ணையாரினுடைய பண்ணையில் வேலை பார்க்கின்ற ஒரு கூலி தொழிலாளியினுடைய குடும்பத்திலே ஒரு மகளாக பிறக்கிறார். அந்த மகளை படிக்க வைப்பதற்கு கூட அந்த பெற்றோருக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. தன் பெற்றோரோடு சென்று வயலில் வேலை பார்ப்பதும் அவர்களுக்கு உதவியாக இருப்பதும் தான் அவள் செய்த காரியம். ஆனால் அந்த பெற்றோர்கள் ஏழைகளாக இருந்தார்களே ஒழிய அவர்கள் பாவிகளாக இல்லை. பெரும்பான்மையான நேரத்தில் அன்புக்குரியவர்களே, அதிக பணம் படைத்தவர்கள், வசதி வாய்ப்போடு இருப்பவர்கள், செல்வாக்கோடு இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள், பளிச்சென ஆடை அணிபவர்கள், இவர்கள் அத்துணை பேருமே பாவிகள் அல்ல, அனைவரும் நல்லவர்கள் என்பது போன்ற ஒரு கருத்தையும், கந்தலாடை உடுத்தியவர்கள், பார்ப்பதற்கு சற்று ஏற்றுக்கொள்ள தகுந்த ஒரு உடல் அமைப்போ அல்லது ஒரு பகட்டான அலங்காரமோ இல்லாத ஏழை எளியவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ தவறு செய்தவர்கள் போல, அவர்கள் எல்லோரும் பாவிகள் என்கின்ற ஒரு கருத்தோட்டத்தை நம்மை அறியாமலேயே சமூகம் நம்மில் விதைத்திருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு உணவகத்திற்கு உணவருந்து செல்கிறோம். ஒரு பகட்டான உடையணிந்த ஒரு பணக்காரர் ஒருவேளை நான் பணத்தை எடுத்து வரவில்லை என்று சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? பரவாயில்லை சார், நீங்கள் எடுத்து வந்து கொடுங்க, அடுத்த முறை வருகின்ற பொழுது தாருங்கள் என்று சொல்லுவார்கள். அதே ஒரு ஏழையான நபர் கந்தலான உடையணிந்து ஒரு உணவகத்தில் உண்டு விட்டு என்னிடம் பணம் இல்லை, நான் மறந்து விட்டேன் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வோமா? அல்லது அந்த கடை உரிமையாளர் தான் அதை நம்புவாரா? எனவே அன்புக்குரியவர்களே, ஏழைகள் எல்லோரும் உண்மையானவர்கள் அல்ல, அவர்கள் எல்லோருமே பாவிகளாக கருதப்பட வேண்டியவர்கள் என்கின்ற நிலை இன்றே இருக்கிறதென்றால் அன்று எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த மரிய குரட்டியினுடைய பெற்றோர்கள் தன் மகளுக்கு இந்த கல்வி அறிவை புகட்டவில்லையே ஒழிய கடவுளினுடைய பக்தியை அவளுக்கு அதிகமாக கொடுத்திருந்தார்கள். ஆன்மீகத்திலே வளர வேண்டும் என்பதில் அந்த பெற்றோர்கள் கருத்தாக இருந்தார்கள். பாவம் செய்வதை எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விட வேண்டும் என்கின்ற ஆன்மீக பாடத்தை தன் மகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். அந்த ஏழ்மையான சூழலிலே வாழ்ந்த அந்த பெற்றோர்கள், மகள் வளர்கிறாள், 12 வயது ஆகிறது, வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பண்ணையார், அந்த வயலினுடைய உரிமையாளரினுடைய மகன், 20 வயதே நிரம்பிய அந்த இளைஞன் அலெக்சாண்ட்ரியோ
இந்த பெண் மீது ஆசைப்படுகிறான். காம ஈர்ப்பு அவள் மீது அவனுக்கு ஏற்படுகிறது. எப்படியாவது மரிய குரட்டியை அடைந்து விட வேண்டும் என்று எண்ணம் எண்ணுகிறான், திட்டம் தீட்டுகிறான். ஒரு நாள் அவனுக்கு மரிய குரட்டியை தனிமையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு. பெற்றோர்கள் எல்லோரும் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மகள் வீட்டில் ஏதோ பொருள் எடுக்க வருகிறாள். அந்த சமயம் பார்த்து இந்த அலெக்சாண்டினோ அவளை அடைவதற்கு செல்கிறான். அவளை எவ்வளவோ பலவந்தமாக தன் இச்சைக்கு இணங்கும்படி இழுக்கிறான். ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த சிறுமி விடாப்பிடியாக தன் கற்பு என்கின்ற புண்ணியத்தை இறுக பற்றி கொண்டவளாக, என் உயிரை நான் இழப்பேன் ஆனாலும் கூட நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை உதிர்த்து கொண்டே இருக்கிறாள். அதை பார்க்க பார்க்க அந்த அலெக்சாண்டினோவிற்கு கோபம் வருகிறது. எங்கே தன்னுடைய திட்டம் நிறைவேறாதோ, தன்னுடைய இச்சைக்கு இவள் இணங்க மறுப்பாளோ என்கின்ற எண்ணத்திலே, இவளால் ஒரு பயனும் நமக்கு கிடையாது, காரணம் இவள் மிகவும் விடாப்பிடியாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவுடன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மரிய குரட்டின் உடல் முழுவதுமாக குற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, உடல் முழுவதும் அந்த சிறுமி, 12 வயது நிரம்பிய அந்த சிறுமியினுடைய உடல் முழுவதும் இரத்த காயங்களாக இருக்கிறது, இரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. அப்பொழுது கூட அவள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அலெக்சாண்டினோ பாவம் செய்யாதே, அலெக்சாண்டினோ பாவம் செய்யாதே, கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே அந்த மகள் இறந்து போகிறார். அன்புக்குரியவர்களே, இவள் இறந்த ஆண்டு 1902. இவளை புனிதையாக உயர்த்தியது 1950 12 பத்திநாதர் இவளை புனிதையாக உயர்த்துகிறார். அப்பொழுது அவர் என்ன கூறுகிறார் என்றால், உலகனைத்திலும் இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கு இவள் மாபெரும் எடுத்துக்காட்டு. இந்த உலகம் எப்பொழுதெல்லாம் பாவத்தின் பிடியில் சிக்கிக்கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் வழிகாட்டுவதற்கு கடவுள் விண்மீன்களைப் போல இந்த மரிய குரட்சியை போன்ற எளிய ஆன்மாக்களை, ஆன்மீக வாழ்விலே ஆர்வம் கொண்ட ஆன்மாக்களை, மற்றவர்களுக்கெல்லோரும் உதாரணமாக ஒரு வாழ்வை வாழுகின்ற ஆன்மாவை கடவுள் கொடுக்கிறார் என்பதை இந்த மரிய குரட்சியினுடைய வாழ்வு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம் பிள்ளைகள் எல்லோரும் எவ்வளவு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, கையிலே அலைபேசியும் இணையத்திலே வருகின்ற காட்சிகளும் எவ்வளவெல்லாம் உடல் சார்ந்த, உணர்வு சார்ந்த காரியங்களை நம் பிள்ளைகளினுடைய எண்ணத்திலே விதைத்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கண்ணார கண்டுகொண்டும் கூட எதையுமே செய்ய முடியாமல் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், உலகத்தினுடைய ஈர்ப்பிலே நாமும் அடித்து சென்று கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கின்ற மீன்களை அழகாக சொல்லுவார்கள், எதிர்நீச்சல் போடுகின்ற மீன்கள் தான் உயிரோடு இருக்க மீன்களா? ஆற்று வெள்ளம் அடித்து வருகின்ற பொழுது எதிராக நீந்துகின்ற மீன்கள் மட்டும்தான் உயிர்ப்புள்ள மீன்கள், மற்றவை செத்த மீன்கள் என்று சொல்லுவார்கள். இன்று உலகம் நம்மை ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில், உங்கள் வாழ்வு எளிமையாக இருக்க வேண்டுமா, இந்த பொருளை வாங்கிவிடுங்கள், உங்கள் பயணம் இனிமையாக இருக்க வேண்டுமா, இந்த வாகனத்தை வாங்குங்கள், உங்களுக்கு உறக்கம் சிறப்பாக இருக்க வேண்டுமா, இந்த குளிர்சாதன அறையை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று எத்தனை எத்தனை நுகர்வு கலாச்சார பொருட்களை நம்முடைய வீட்டினுடைய வரவேற்பறைக்கு நாம் கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகள் பார்க்கின்ற காரியங்கள் என்ன, இணையத்திலே அவர்கள் தேடுகின்ற செய்திகள் என்ன என்று என்றாவது நாம் யோசித்திருக்கிறோமா? அதை கேட்க கூட நமக்கு பயமாக இருக்கிறது. எங்கே நம் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாமல் நம்மை எதிர்த்து பேசி விடுவார்களோ என்று. இந்த ஒரு காலகட்டத்தில்தான், இப்படி இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லோரும் வழிமாறி போகின்ற இந்த ஒரு சூழலில்தான் நம் திரு அவை இந்த மரிய குரட்சியை ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கிறது. இந்த மரிய குரட்சியினுடைய வாழ்வு அவள் ஒன்றும் அதிகமாக மெத்தப்படித்த முனைவர் பட்டம் பெற்ற ஒரு பெண்மணி அல்ல, இளம் சிறுமி, கல்விக்கூடத்தையே கண்ணால் காணாத ஒரு 12 வயது சிறுமி. அவள் வாழ்க்கையிலே புத்தகத்தை பார்த்திருப்பாளா, தெரியவில்லை. அவள் பள்ளிக்கு சென்றிருப்பாளா, வாய்ப்பும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சிறுமி இன்றளவும் இந்த உலகம் முழுவதற்கும் எப்படி கடவுளை அதிகமாக அன்பு செய்ய முடியும், என் உயிரே போனாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், இறப்பதாயிலும் பாவம் செய்யாமல் இறப்பதே மேல் என்று கூறுகிறாளே, அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மனப்பாங்கு நமக்கு இருக்கிறதா? இந்த ஒரு மனப்பாங்கை நம் பிள்ளைகளுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோமா? பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் பிள்ளையை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகள் இஷ்டப்பட்டதை வாங்கி கொடுக்கின்ற நீங்களும் நாமனும் கடவுள் இஷ்டப்படுகின்ற காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதோ இன்று இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றன. பிள்ளைகள் அனைவரும்
இணையத்திலே வகுப்புகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகள் இணையத்திலே மறைக்கல்வியை கற்றிருக்கிறார்கள் என்று தேடி பார்த்துருப்போமா? இன்றைக்கு அந்த வகுப்பு முடிந்ததா, இந்த வகுப்பு முடிந்ததா என்று நாம் கவனித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய ஆன்மீக வாழ்வுக்கு தேவையான வகுப்புகளை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இன்று விவிலியம் படித்தாயா, இன்று ஜெபமாலை சொன்னாயா என்று கேட்பதற்கு எத்தனை பெரியவர்களுக்கு மனதைரியம் இருக்கிறது? கேட்கின்ற அளவு நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும் இந்த விழா நம்மை சீர்தூக்கி பார்க்க அழைக்கின்றது. மரிய குரட்சி அவ்வளவு தூரம் கடவுள் மீது அன்பு கொண்டிருந்தால், தன் சாவும் தருவாயிலும் கூட கடவுளினுடைய அன்பிலிருந்து நான் விலக மாட்டேன் என்று விடாப்பிடியாக இருந்தால் என்றால், அவளுடைய பெற்றோர்கள்தான் அவளுடைய ஆன்மீக வாழ்வு அவ்வளவு சிறக்க காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கல்வி கொடுக்கவில்லை என்றாலும், நல்ல உணவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும், புத்தாடை வாங்கி தருகின்ற வசதி இல்லை என்றாலும், அவளுக்கு தன் ஆன்மாவுக்கான தூய்மை என்கின்ற ஆடையை அவர்கள் சலவை செய்து கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களை, இன்று அந்த பெற்றோர்களினுடைய அந்த பக்தியினுடைய கனியாக வந்த அந்த மகள்தான் இன்று உலகனைத்திற்கும் இளம்பெண்கள் இளையோருக்கு ஒரு முன்மாதிரியாக அவள் சுடர் விட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாணிக்கமாக இருக்கிறார். நினைத்து பார்ப்போம், நீங்களும் நானும் அப்படி ஒரு வாழ்வை இன்றைய எதிர்கால சந்ததியினருக்கு, சிறுபிள்ளைகளுக்கு, இளையோர் இளைஞர்களுக்கு நாம் எடுத்துக்காட்டான வாழ்வை நம் மூலமாக கொடுக்கிறோமா என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், ஒசேயா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்கிறது அந்த இறைவார்த்தை? கடவுள் நம்பிக்கை வார்த்தைகளை ஊட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் சோர்ந்து போயிருந்தாலும், உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவுதான் உங்களை சூழ்ந்திருந்தாலும், கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்வை அளிப்பார். கடவுள் உங்கள் கரம் பற்றி வழிநடத்துவார் என்ற அற்புதமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோ இந்த கொரோனாவினுடைய அச்சத்திலே பீடிக்கப்பட்டிருக்கின்ற தொழில்கள் முடங்கி கிடக்கின்றன, கல்விக்கூடங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன, தேவாலயங்கள் கூட இன்னும் வழிபாட்டிற்கு திறந்து விடப்படவில்லை. இன்றும் இணையத்தில் தான் நாம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, இதோ இந்த அந்த மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு ஒசேயா இறைவாக்கின வழியாக ஆண்டவர் கொடுத்த அற்புதமான செய்தி, நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ற செய்தியைத்தான் இன்று மீண்டும் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே. இதோ என் பிள்ளைகள் இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எதிர்காலத்தை துளைத்து கொண்டிருக்கிறார்களே, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்களே, அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களே, கடவுள் பக்தி இல்லாமல் இருக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது, நமக்கு அந்த ஒசேயா இறைவாக்கினுடையாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை இன்று மரிய குரட்சியினுடைய வாழ்வின் வழியாக கடவுள் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மிகவும் ஒரு அற்புதமான நற்செய்தி வாசகம். ஏன் என்று அப்படி சொல்கிறேன் என்றால், இரண்டு புதுமைகளை ஒரே பகுதியில் நிகழ்த்துவதாக இன்றைய மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு அந்த பகுதியை கொடுக்கிறார். அந்த பெரும்போக்குடைய பெண் நலமடைகிறாள். இறந்து போன மகளை தொழுகைக்கூட தலைவருக்கு கடவுள் மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்கிறார். இந்த இரண்டு வாசகங்களையும் ஏன் ஒன்றாக இணைத்து கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இயேசு அந்த புனிதையை, அந்த புதுமையை புரிவதற்காக அவர் கிளம்பி கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு பெண் அந்த கூட்டத்தில் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுகிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய ஆடையின் விளிம்பை தொடுவது என்பது அந்த பழைய ஏற்பாட்டிலே மிகவும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. இறைவாக்கினுடைய ஆடைகளை தொட்டு அவர்கள் நலம் பெற்றதாக, இறைவாக்கினுடைய நிழல் பட்டு அவர்கள் குணமடைந்ததாக, அவர்களுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்பது போன்றெல்லாம் அந்த நிகழ்வுகள் இஸ்ரேல் மக்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இயேசுவினுடைய ஆடையினுடைய விளிம்பை தொடுகிறாள், அவள் நலம் பெறுகிறாள். என்ன நோய் அவளுக்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது? இது பொதுவாக இன்றைக்கு வரை ஒரு சமூகத்தினுடைய ஒதுக்கி தள்ளப்பட்ட தீண்டாமையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு நோய். என்ன நோய்? அவளுக்கு இரத்தப்போக்கு உடைய நோய். மாதா மாதம் மகளிருக்கு வருகின்ற இயல்பான நிகழ்வு, அது இயல்பாக வந்து 3 நாட்களுக்குள் முடிந்து விடவில்லை என்றால் அது ஒரு பெரும் நோயாக மாறிப்போய் விடுகிறது. லேவியர் புத்தகத்திலே 15வது அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசித்தோம் என்றால், மாத விளக்கு உடைய பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற சட்டங்களை எல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். எதற்காக இந்த மாத விளக்கு சட்டங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும்? இது சாதாரணமாக பெண்களினுடைய உடலிலே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு தானே, இதற்கெதற்கு இத்தனை வழிமுறைகள் என்று நாம் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, நாம் பெரும்பான்மையான நேரங்களில் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய காலத்தில் நின்று கொண்டு அந்த காலத்தை நாம் நோக்குவது ஒருபோதும் பொருளை கொடுக்காது.
இன்று கணினி யுகத்தில் இருக்கின்ற நீங்களும் நானும் கற்காலத்தை சற்றே கடந்த அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களினுடைய சட்ட நெறிமுறைகளை அவர்கள் காலத்தில் நம்மை புகுத்தி கொண்டு பார்த்தால் மட்டும்தான் அதனுடைய சாரத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அன்று பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இன்று இருக்கின்ற அளவு பெண்களுக்கான சுதந்திரம் அங்கு கிடையாது, மாண்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அந்த சூழ்நிலை இருக்கின்ற பொழுது பெண்களுக்கான சட்டங்களும் அவ்வாறே அமைக்கப்பட்டிருந்தன. யூத சட்டத்தில் இரண்டு ஆண்கள் சாட்சி சொன்னால்தான் ஒரு சட்டம் செல்லும். பெண்களை அவர்கள் ஒரு பொருட்டாக கருதி கொள்ள மாட்டார்கள். ஏன், நற்செய்தியில் கூட அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கின்ற நிகழ்வில் கூட 5000 ஆண்கள் அமர்ந்திருப்பதாகத்தான் குறிப்பிருக்கிறதே ஒழிய பெண்கள் குழந்தைகளை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே பெண்கள் எவ்வளவு தூரம் அடக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இருந்தாலும் அதிலும் கடவுளினுடைய கருணையை நாம் பார்க்க வேண்டும். இந்த மாத விளக்கு காலம் என்பது பெண்கள் ஓய்வெடுக்க வேண்டிய காலம். பெண்கள் பணிச்சுமையால் அழுத்தப்படவிடக்கூடாது என்பதற்காக கருணையின் அடிப்படையில் அவர்கள் வாழ் கொண்டிருந்த அக்கறையின் மேலில் ஒருவேளை இந்த சட்டங்கள் விளங்கப்பட்டிருக்கலாம். நாட்பட அதனுடைய அடிப்படை அம்சமான அக்கறையை இழந்துவிட்டு அவர்களை ஒதுக்குவதற்கு சட்டமாக அது மாறிப்போயிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பெரும்போக்குடைய பெண் வீதியிலே வருவதே பாவம். யாரையும் தொட்டுவிட்டால் அது மாபெரும் பாவம். அவளுக்கும் தீட்டு, அவளால் தொடப்பட்டவருக்கும் தீட்டு. எனவேதான் இயேசுவை முழுவதுமாக தொடுவதற்கு அந்த பெண் அஞ்சி இருக்க வேண்டும். எங்கே இயேசு தீட்டுப்பட்டு விடுவாரோ, என்னுடைய தீட்டு அவரையும் தூய்மையற்றவராக மாற்றிவிடுமோ என்ற அச்சத்தில், அந்த அச்சத்தை கடந்த நம்பிக்கை, நான் நலம் பெறுவேன். இதுதான் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கையில் நாம் அடிப்படை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவம் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும், என்னுடைய பாவ காரியங்கள் எவ்வளவுதான் கொடுமையாகதானாக இருந்தாலும் கூட, இயேசுவினுடைய விளிம்பை நான் தொட்டால் போதும், அவருடைய விளிம்பை தொட்டால் என் உடல் முழுவதும் தூய்மையடையும் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் அந்த பெண்ணை 12 ஆண்டுகளாக அந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அந்த பெண்ணை குணப்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவினுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டவுடன் அந்த பெண் நலம் பெறுகிறார். இதே வாசக பகுதியை நாம் மார்க்கு நற்செய்தியிலும் வாசிக்கிறோம். மார்க்கு நற்செய்தியில் அந்த நற்செய்தியாளர் இந்த நிகழ்வு இன்னும் விரிவாக குறிப்பிடுவார். கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது, அனைவரும் இடித்து பிடித்து வருகிறார்கள். இயேசு என்னுடைய வல்லமை வெளியேறுகிறது, யார் என்னை தொட்டால் என்று கேள்வி எழுப்புவார். ஆனால் மத்தேயு நற்செய்தியில் இயேசு எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டார். அந்த பெண் தொட்டவுடனே அவளை பார்த்து, மகளே அஞ்சாதிரு, உன் நோய் நீங்கிற்று என்று கூறுகிறார். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய வாசகர்களுக்கு இயேசு எல்லாம் அறிந்த ஒரு மெசியா என்பதை உணர்த்த விரும்புகிறார். என்னை யார் தொட்டது என்ற கேள்வியை கேட்டால் அவருக்கே தெரியவில்லை என்பது போல் ஒரு புரிதல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுக்க விரும்புகிறார். எனவே தான் சொல்கிறார், இயேசுவை தொட்ட உடனேயே அவர் உணர்ந்து அவளை இனம் கண்டு அவளுக்கு பதில் கொடுக்கிறார். எனவே இயேசு எல்லாம் அறிந்த மெசியா. அடுத்தபடியாக அவள் நலம் பெற்றவுடன் அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? அஞ்சாதிரு. அன்புக்குரியவர்கள், இந்த கொரோனா நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. இன்று நம்மை பார்த்தும் இயேசு சொல்லுவது அஞ்சாதிரு. அந்த ஆடையின் விளிம்பை தொட்ட பெண் நலமடைகிறாள் என்றால், இயேசுவையே உணவாக உட்கொள்ளுகின்ற நாம் ஏன் நலமடைவதில்லை? காரணம், அந்த நுனியை தொட்ட பெண்ணுக்கு இருந்த நம்பிக்கை இயேசுவின் உடலையே தின்னுகின்ற நமக்கு இருப்பதில்லை. எனவே நாம் நலம் பெறுவதும் இல்லை. அடுத்தபடியாக அந்த மகள் இறந்து போன மகளை குணப்படுத்துதல் அல்லது உயிர் கொடுத்தல். அன்புக்குரியவர்களே, எதற்காக இந்த இரண்டு புதுமைகளையும் ஒன்றாக வைக்க வேண்டுமென்றால், ஒன்று உடனடியாக நிகழ்கின்ற புதுமை, மற்றொன்று சற்று காலம் தாழ்ந்து நடக்கின்ற புதுமை. இறந்து விட்டால் அப்படியென்றால் இயேசு ஓடி சென்று அவளைதானே உயிர் பெற செய்திருக்க வேண்டும். ஏன் காலம் தாழ்த்துகிறார்? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளினுடைய திட்டத்தை நாம் ஒரு காலம் முழுவதுமாக நம்முடைய மனித மூளையினால் அறிய முடியாது. அறிய முயற்சிக்கலாம், ஓரளவு அறிந்து கொள்ளலாம், ஆனால் முற்றும் அறிந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது ஒருபோதும் பயனளிக்காது. இயேசு ஏன் காலம் தாழ்த்தி செல்கிறார்? பதில் நாம் சொல்ல முடியாது. காரணம், அது இறைவனுடைய திருவுளம். இதைத்தான் நம்முடைய இறைவேண்டனில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நான் கேட்டவுடன் ஒரு காரியம் இன்று நிறைந்து விடலாம். சில காரியம் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் கழித்து கூட நடக்கலாம். காரணம், அது கடவுளினுடைய திட்டம்.
கடவுளினுடைய திட்டத்தை எனது திட்டத்திற்குள் போட்டு நான் அடைத்து விட விரும்பினால் நான் தான் ஏமாந்து போவேனே ஒழிய அதனால் ஒரு பலனும் கிடைக்காது. இயேசு அந்த சிறுமியை குணப்படுத்த சென்றவுடன் அங்கு என்ன நிகழ்கிறது? அங்கே அமர்ந்திருக்கின்ற குழல் உதுவர்களை இயேசு எழுந்து போ சொல்கிறார். ஏன் இயேசு எழுந்து போ சொல்ல வேண்டும்? காரணம், அன்புக்குரியவர்களே, அந்த காலத்திலே இறந்த வீடுகளுக்கு பணம் கொடுத்தாவது குழல் ஊதுபவர்களையும் ஒப்பாரி வைப்பவர்களையும் புலம்புபவர்களையும் அழைத்து வருவார்கள். ஏனென்றால் அது கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு காரியம் அவர்களுடைய நடைமுறையில். எனவே கண்டிப்பாக குழல் ஊதுபவர்களும் புலம்புபவர்களும் அந்த குழந்தை மீது அக்கறை இல்லாத நபர்கள், உண்மையான அன்பு வைத்திருக்காத நபர்கள், பணத்திற்காக வந்திருக்கின்ற நபர்கள். எனவே இவர்கள் முன்னிலையில் இந்த புதுமை நிகழ வேண்டிய அவசியமில்லை என்று இயேசு நினைக்கிறார். எனவே தான் அவர்களை வெளியே செல்ல சொல்கிறார். பின்பு தனது புனிதப்படுத்துகின்ற உயிர் கொடுக்கின்ற அந்த நிகழ்வை அங்கு நிகழ்த்துகிறார். நாம் மார்க்கு நற்செய்தியில் பார்க்கிறோம், அந்த குழந்தையை மகளே எழுந்திரு என்று எழுப்புவார். இங்கு ஒரு வார்த்தையும் கிடையாது, கரத்தை தொட்டு இழுக்கிறாள், அவள் எழுந்து விடுகிறார். ஏன் இங்கு வார்த்தைகள் எதுவும் இயேசு பேசவில்லை? மெசியா பேச வேண்டிய அவசியமில்லை, தொட்டாலே நலம் கிடைக்கும் என்பதை மத்திய நற்செய்தியாளர் இங்கு உணர்த்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, மார்க் நற்செய்தியிலும் மூன்று பேரை உடனழைத்து செல்லுவார், ஆனால் இயேசு இங்கு அப்படி அழைத்து சென்றதாக குறிப்பில்லை. காரணம், மார்க் நற்செய்தியாளருக்கு ரகசியமாக மெசியாவினுடைய வருகை இங்கு மத்தேயு நற்செய்தியாளருக்கு உலக அறிந்த ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே அங்கு எந்த ரகசியமும் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, பணம் மீது பற்று கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் என்றால் அங்கு கடவுளினுடைய வல்லமை நிகழாது. கடவுளை விட மற்றது முக்கியம் என்று எதையேனும் நாம் முன்வைத்திருந்தோமே என்றால் நாம் கேட்கின்ற காரியங்கள் கிடைக்கும் என்ற உறுதியும் கிடையாது. கடவுள் எனக்கு எல்லாம், கடவுளுடைய பராமரிப்பில் நான் இருக்கிறேன், கடவுளுக்கு பிறகுதான் எனக்கு மற்ற எல்லாம் என்று நாம் என்று கடவுளை முன்னிலைப்படுத்துகிறோமோ அப்பொழுது மட்டும்தான் கடவுளினுடைய அற்புதம் நம் வாழ்விலே அரங்கேறும். இதோ அந்த தொழுகை கூட தலைவனுக்கு 1000 அதிகாரம் இருந்தாலும் கூட இயேசுவை பணிகிறான், அழைக்கிறான், கடவுளை முன்னிலைப்படுத்துகிறான், தன் மகளை உயிரோடு பெறுகிறான். பெரும்போக்குடைய அந்த பெண் எத்தனையோ மருத்துவரிடம் சென்று தன் உடலை காட்டி தன்னுடைய பொருளையெல்லாம் செலவழித்தால் குணம் கிடைக்கவில்லை, இயேசு மட்டும்தான் குணம் கொடுக்க முடியும் என்று நம்பினால் அவளுடைய வாழ்வு வளம் பெற்றது, நலமடைந்தாள். இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த 12 வயதான இளைய புனிதையான மரிய குரட்டியும் தன்னை விட, தன் உயிரை விட கடவுள் மீது கொண்டிருக்கிற அன்பு, அவருக்கு நான் தூய்மையாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்ததனால்தான் இன்று வரை அவள் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்று நம் வாழ்க்கையில் கடவுளை முன்னிலைப்படுத்தி மற்ற எல்லா காரியங்களையும் பின்னிலைப்படுத்துகிறோமோ அப்பொழுது மட்டும்தான் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளினுடைய உயிர்ப்பு அனுபவத்தை, வாழ்வு பெறுகின்ற அனுபவத்தை, நாம் மற்றவருக்கு வாழ்வு கொடுக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் நாம் அனைவரும் முன்னுரையிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருப்பது போல, இந்த திருப்பலி வாசகங்கள் வழியாக நாம் கற்றுக்கொண்டிருப்பது போல, மரிய குரட்டி தன் வாழ்க்கையினால் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறாள். ஒரு பள்ளி செல்லாத இளம் சிறுமியாக இருந்தாலும், பாடம் படிக்காத ஒரு சிறுமியாக இருந்தாலும், உலக அறிவு அதிகமில்லாத ஒரு சிறுமியாக இருந்தாலும், கடவுள் பயத்திலும் கற்பு என்கின்ற புண்ணியத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற மன திடத்திலும், கடவுளுக்காக நான் என்னையே கையளிப்பேன் என்ற துணிந்த மனநிலையும் தான் அவளை நமக்கு முன்னுதாரணமாக கொடுத்திருக்கிறது. இந்த விழுமியங்களை நம் பிள்ளைகளுடைய இதயங்களில் விதைப்போம். நம் பிள்ளைகளும் கடவுளை முன்னிலைப்படுத்துகின்ற நல்ல பிள்ளைகளாக நாளும் வளர வேண்டுமென கடவுளிடம் அந்த குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். அப்படி ஒரு வாழ்வு வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுப்போம். படிப்பிற்கு பணம் கட்டுவதும், பகட்டான உடை வாங்கி கொடுப்பதும், கேட்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டுமல்ல பெற்றோரின் வளர்ப்பு அல்லது கரிசனை, கடவுளை அறிமுகப்படுத்துவதும், மறைக்கல்வியில் பிள்ளைகள் ஆர்வம் கொள்ள செய்வதும், வேதத்தை படிப்பதையும் அதை அறிந்து கொள்வதிலும் அவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையும் ஊக்கப்படுத்துவதுதான் உண்மையான கிறிஸ்தவ வளர்ப்பினுடைய அடையாளமாக இருக்கும் என்பதை தெளிந்து கொள்வோம். அதற்காக தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிலையற்ற உலகம்
நிலை என நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலை என நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கன்னிப் பூக்களை உந்தன் பாதத்தில் கன்னிப் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உண்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றபடி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தினூற்றே இறைவா, மரிய குரட்சி என்னும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோ. அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையனவாக அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மரிய குரட்சி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியா எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சக்திகளாக திகழச் செய்கின்றீ. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி ஒரே குரலாய் அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலும் முதிரமாக மாறுகின்ற இந்த ஆவியானவர் இறங்குகின்ற இந்த அருள்பொழிவு நேரத்தில் நம் இல்லங்களில் இருக்கின்ற அத்துணை இளையோர் இளம்பெண்கள் சிறுமியர்கள் அனைவரையும் சிறுவர்களையும்
இதோ இந்த ஆண்டவருடைய அப்பரசத்தோடு ஒப்புக் கொடுப்போம். இறங்கி வருகின்ற ஆவியானவர் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலும் முதிரமாக மாற்றுகின்ற இந்த வேளையில் நம் பிள்ளைகளினுடைய உள்ளத்தை எல்லாம் அந்த மரிய குரட்சியின் உள்ளத்தை போல தூய்மை நிறைந்ததாக, தாழ்ச்சி உள்ளதாக, இறைபக்தி உள்ள இதயங்களாக மாறுவதற்காக இந்த நேரத்திலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உள்ளிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திருவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை, எல்லா திருநேயர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இதோ இந்த திருப்பலியை நேரலையிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ மடிக்கணியிலோ அலைபேசியிலோ கண்டு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இதயங்களையும் உமது அருளாலும் ஆசிராலும் நிரப்பியருளும். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளுடனும் மன கஷ்டங்களுடனும் நீர் அவர்களோடு இருந்து சுகம் தருவீர், பலம் தருவீர், வாழ்வு தருவீர் என்ற நம்பிக்கையில் இப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசிரியத்தருள். உமது அருள் கரம் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும். இதோ அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெற்றது போல, இறந்து போன சிறுமி கடவுளுடைய கைப்பட்டு எழுந்தது போல, நீர் அவர்களை தொட்டு வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுத்து, இந்நோயினால் இந்த உலகம் அழிந்து விட்டது என்று அச்சத்தில் இருப்பவர்களுக்கு துணிவு கொடுத்து புது வாழ்வு வாழ்வதற்கான எல்லா ஆசிரியையும் நிறைவாக கொடுத்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து அனைவரையும் இறக்கத்துறை நினைவுகூர்ந்த மது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். குறிப்பாக இதோ இந்த கொரோனா தொற்றினால் மரணமடைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருடைய ஆன்மாக்களையும் அது பேரின்ப அரசியலை ஏற்றுக்கொண்டு உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற ஆசிரியர் அவர்களுக்கு தாரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்.
கர்த்தரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உள்ளவின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தொய்யாவின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தேர். இந்த புனிதமிக்க முடலான் ரத்தத்தால் என்னுடைய எல்லா குற்றங்களிலும் தீமை அனைத்திலிருந்து என்னை விடுவித்து நான் என்று உடைய கட்டளையில் கருத்துடன் நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் மைவிட்டு என்னை பிரிய விடாதேயும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி. இவருடைய ஆடையின் விளிம்பை தொட்ட பின்தான் 12 ஆண்டுகளாக பாடுபட்டு கொண்டிருந்தவள் நலம் பெற்றாள். இவருடைய கரம் தொட்டதனால்தான் இறந்து போயிருந்த சிலும்பி எழுந்து வாழ்ந்தாள். இதோ இன்றும் வருகிறார். அச்சத்திலும் பயத்திலும் நடுக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரையும் தொடுவதற்கும், நம்மை சுகப்படுத்துவதற்கும், நலப்படுத்துவதற்கும், மீண்டும் புது வாழ்வு வருவதற்கும் இந்த அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் இவர் தருகின்ற இந்த விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என்னா
ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்வு கொடுக்கின்ற இயேசு ஆண்டவர் நம்முடைய அகத்தையும் உலகத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே இதோ இந்த பலியிலே பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இருத்தலினால் தன்னுடைய உடனிருப்பால் வழிநடத்த இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, இந்த ஆண்டவர் இந்த உலகம் முடியும் என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு, என்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டார் என்ற நம்பிக்கையோடு, எனக்கு வாழ்க்கையிலே வளம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு, என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழலில் நான் நின்று கொண்டிருந்தாலும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கின்ற ஆற்றல் அவருக்கு உண்டு என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை இருக பற்றி கொள்ளுவோம், அவரோடு உடன் நடப்போம், அவரோடு வாழ்வு பெறுவோம். இந்த பாடலை பாடி அவரை போற்றி துதித்து அவருடைய உடனிருப்பை உளமாற உணர்ந்து கொள்வோம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். இதோ இன்றைய நற்செய்தியிலே அது புதுமை செய்தது போல, அந்த இரத்தப்போக்குடைய பெண்ணை சுகப்படுத்தியது போல, இறந்து போன அந்த சிறுமியை எழ வைத்தது போல, நம்மத்தையிலும் புதுமைகளையும் அற்புதங்களையும் விளைவிக்க வருகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் முன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் முன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நாம் உன்னை விட்டு விலகுவதில்லை, நம்மை சுகப்படுத்துகிறார், நம்மோடு நடமாடுகிறார், நம்மை கைவிடாமல் நம் கரத்தை இருக்க பற்றி கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதோ என்னுடைய வாழ்வு முடிந்து விட்டது, எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது, எனக்கு யாரும் இல்லை என்ற அச்சத்திலும் பயத்திலும் இருக்கிறீர்களா? இதோ ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். இதோ உங்கள் தோல் மீது தன் கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் தலையை தன் தாய் கோதுவதைப் போன்று கோதிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நெற்றியிலே உச்சி முகந்து கொண்டிருக்கிறார். நம்புங்கள், நடம்பெறுவீர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், சுகமடைவீர்கள். அவர் வாழ்விலே நீங்கள் வந்து விடுங்கள், வசந்தத்தை காண்பீர்கள். திகையாதே கலங்காதே மனமே, நான் முன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன் தன் மார்போடு நம்மை அணைத்துக் கொள்கிறார். போல் உன்னை கண்ணீர் துளிகளை எல்லாம் துடைக்கிறார்.
நம் கவலைகளையெல்லாம் போக்குகிற தேவன், நாம் எடுக்கின்ற வேண்டுதலுக்கெல்லாம் செவி கொடுக்கிற, நமக்கு வாழ்வு கொடுக்கிற, நமக்கு வளம் கொடுக்கிறார், அருள் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம் இதய குமுறல்களை எல்லாம் அந்த ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்று வைப்போம். ஆண்டவரே, எங்களை காப்பாற்ற வந்தவரே, இதோ இந்த பெரும்போக்குடைய பெண்ணை நீ நலப்படுத்தினீரே ஆண்டவரே, இதோ இறந்து போன மகளை உயிரோடு எழுந்து செய்ய தந்தீரே ஆண்டவரே, இதோ எங்களுக்கு வாழ்வு தர வேண்டுமாய் உம்மை கெஞ்சி வந்திருக்கிறோம். இந்த கொரோனா கிருமி எங்களை எல்லாம் அச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது, நாங்கள் வெளியே செல்லுவதற்கே அச்சமாக இருக்கிறது, மற்றவரை தொடுவதற்கே பயமாக இருக்கிறது, எங்களுடைய தொழில் முடங்கி போயிருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகள் கல்விக்கூடங்களுக்கு கூட செல்ல முடியாமல் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே, உம்மை நாங்கள் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் கூட எங்களுக்கு தேவாலயங்கள் திறந்து விடப்படவில்லையே என்ற கலக்கத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, எந்த நிலை வரட்டும், எந்த இக்கட்டு வரட்டும், எந்த கஷ்டம் நம்மை அச்சுறுத்தட்டும், எந்த தொற்றுக்கிருமி நம்மை துரத்தி கொண்டு வரட்டும், ஆனாலும் ஆண்டவருடைய கரத்திலே எனக்கு ஆசீர் உண்டு, ஆண்டவருடைய ரெக்கைகளுக்குள்ளே நான் தாயின் சிறகுகளுக்குள்ளே மறைந்து கொள்ளுகின்ற குஞ்சுகளைப் போன்று நான் அடங்கிக் கொள்ளுவேன். அந்த ஆண்டவர் நீ ஒருபோதும் என்னை விட்டு அகலமாட்டார். அந்த ஆண்டவரின் கண்மணிகள் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. ஆண்டவனுடைய இதயம் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருப்போம். அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ இந்த ஆடையின் விளிம்பை அல்ல, தன்னையே உணவாக கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். தன் உதிரத்தையே கொடுத்தவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக உயிர் கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையில் நடைபெறுவோம். அந்த ஆண்டவனுடைய ஆற்றல் நமக்கு துணையாக இருக்கும் என்று நம்புவோம். இவற்றையெல்லாம் நம் வானக தந்தை நமக்கு நிறைவாக வழங்கி கொண்டிருக்கிறார் என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுவோம். நமக்கு எல்லாம் வல்லவர் துணை இருப்பார். ஆமேன், ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மரிய குரட்டி என்னும் புனிதையை கன்னிமை மறை சாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலாய் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணக மாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஆண்டவரின் ஆற்றலில் நாளும் வாழ்ந்திட சென்று வாருங்கள், வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மிதந்தாலும் கானகத்தில் பறந்தாலும், கடல் நீரில் மிதந்தாலும் கானகத்தில் பறந்தாலும், உலகமெல்லாம் அழிந்தாலும் உலகமெல்லாம் அறிந்தாலும், உத்தமனாய் சிறந்தாலும் ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன், ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உன்னை மறவேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.